ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம், வெல்கம் பேக் விக்கிஸ் ஜோன். இந்த சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு 3 மந்த் இருக்கும். பட் இது வரைக்கும் உருப்படியாக என்ன வீடியோ போட்டிருக்கேன்னா எதுவும் இல்லை, ஒன்லி அன்அஃபிஷியல் வீடியோஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். ஸோ உருப்படியாக ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு, ஏதாவது ஒரு வீடியோ பண்ணுமே அப்படின்னு சொல்லி தோணுச்சு, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விதத்தில் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ அப்படி உட்காந்து யோசித்தப்போ டக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அது என்ன தெரியுமா, 1 வீக் பிஃபோர் நான் ஒரு மொபைல் வாங்கினேன், விவோ Y31. ஸோ அந்த மொபைலோட ரிவ்யூ நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. என்னடா உனக்கு ரிவ்யூ பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன்னா அந்த மொபைலை நான் 1 வீக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது போதும்னு நினைக்கிறேன் நான் அதை பற்றி சொல்கிறதுக்கு. ஸோ ரொம்ப அஃபிஷியலாக சொல்ல முடியலனாலும் என்னோடய யூசேஜுக்கு அந்த மொபைல் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணலான்ட்ருக்கேன். சப்போஸ் யாராவது அந்த மொபைல் வாங்குறீங்க அப்படின்றதா, அவங்களுக்கு அதோடய ஃபீச்சர்ஸு அண்ட் டீட்டெயில்ஸு எல்லாம் தெரியணும் அப்படின்றதுக்காக நான் சொல்கிறேன். ஸோ முழுசாக தெரிஞ்சுப்போம், அதை பற்றி வீடியோக்குள்ளே போய் எல்லா விஷயத்தையும் பார்ப்போம் வாங்க. ஸோ ஃபைனலி விவோ Y31 மொபைல் நம்ம கையில் இருக்குது. பின்னாடி எல்லா ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்காங்க, பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க, சைட் ஃபிங்கர் பிரிண்ட்டு ஓகே, 5000 mAh கொண்ட பேட்டரி இருக்குது ஓகே. விவோ Y31 முன்னாடி பிராண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, 6 GB ரேம், 128 GB இன்டர்னல் மெமரி கொடுத்துருக்காங்க. சரி பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். உள்ளே ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளே ஆஸ் யூஸ்வல் மொபைல் கேஸ் இருக்குது, சிம் எஜெக்ட் கீயோட இருக்குது. சரி ஓகே, இதை அப்புறம் பார்க்கலாம். ஏன் விவோ Y31 மொபைல் இதை வச்சிடலாம். சார்ஜிங் கேபிள் 18 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது ஓகே, நோ ப்ராப்ளம். டைப் சி போர்ட்டல் கொடுத்துருக்காங்க, ஆஸ் யூஸ்வல் எல்லா ஃபோன்லேயும் கொடுக்குற மாதிரி ஓகே, இதுவும் ஒரு நல்ல விஷயம். ஃபாஸ்ட் சார்ஜிங் நினைக்கிறேன், சார்ஜிங்கில் ப்ராப்ளம் வராது. அடுத்து ஹெட்செட், ஓகே ஹெட்செட்டு இப்போ எல்லா ஃபோன்லேயும் கொடுக்கறதில்ல, பட் இதில் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்ல விஷயம். சரி ஃபோனை பார்த்துடலாம். ஃபோனில் கையில் எடுக்கும்போது வெயிட் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஸோ ஹேண்ட்லிங் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸின்னு நினைக்கிறேன். அண்டு யா, சைட் ஃபிங்கர் பிரிண்ட்டு ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகுது, சைனிங்கோடு இருக்குது. கலர் ஆஸ் யூஸ்வல் சூப்பராக இருக்குது, வாட்டர் நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, நல்லாயிருக்கு, யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்மூத்தாக இருக்குது, ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது. சைடில் பார்க்கும்போதே அந்த லைட்டிங் எஃபெக்டில் ரொம்பவே அருமையாக இருக்குது. மெட்டலில் கொடுக்கல, பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. கேமரா நல்லா 48 MP கொடுத்துருக்காங்க, நல்ல கேமரா பொசிஷனிங் நல்லா வச்சுருக்காங்க. சைடு ஃபிங்கர் பிரிண்ட்டும் டக்கு டக்குன்னு ஒர்க் ஆகுது. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். யா, ரொம்பவே நல்லா ஒர்க் ஆகுது சைட் ஃபிங்கர் பிரிண்ட்டு, சூப்பர். ஃபோனை பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது, பேக்ரவுண்டு ரொம்ப கலர் வைஸ் சூப்பர். அப்புறம் வாட்டர் நாச் டிஸ்பிளே ரொம்ப அருமையாக கொடுத்துருக்காங்க, ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓவரால் நல்ல ஒரு லுக்கில், நல்ல ஒரு பட்ஜெட்டில் இருக்குது இந்த ஃபோனு, நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சது நான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதோடைய விவோ Y31 அந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ நான் அடுத்த வீடியோவில் கொடுக்குறேன். இப்போது ஜஸ்ட் அன்பாக்சிங் அண்டு ஓவராலாக அதனுடைய பர்ஃபார்ம்ஸ் அப்படி தான் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபுல் ரிவ்யூ என்னென்ன அதில் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல்.